ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே போனோம்னா ஒரு ஏஜென்சிக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து டென்ட்வே வந்து ரொமேனியா போயினோம். இவை தான் அனுப்பினோம். இப்போ என்ன மாதிரி அனுப்பினோம்ட்டு நாங்கள் வந்து புற விசாரிப்போம் கடைசியாக. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்கன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்போம். ரெண்டு பேரும் போகிறீங்களா? ரெண்டு பேரும் போகிறீங்கண்ணே. என்ன வேலைக்கு என்ன போகிறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகிறீங்க. ரொமேனியா தான் போகிறீங்க அண்ணே. எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டில்? 2 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில். எல்லாம் இவன் செஞ்சு தாரணும் என்ன உங்களுக்கு? ஸோ வந்து இவே வந்து எல்லாம் செஞ்சு தாரணம். ரொமேனியா போகிறதுலேருந்து அங்கே சாப்பாடெல்லாம் என்ன இவைக்கு உங்களுக்கு உங்களோட முடியும். ஓ, உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த வேலையில். ஓ, அதெல்லாம் கேட்டிருக்காங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஓ, வந்து இது வந்து ஒரிஜினல் விசா தான். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை இதுக்கெல்லாம் போகிறதுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் போயினோம். இவர் மட்டுமே இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அனுப்பிக்கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் அனுப்பிடுவீங்க. இது மட்டுமா செய்கிறீங்களா, வேறு செய்கிறீங்களா? கப்பல் விசாவும் போய்கொண்டிருக்கு. ஸோ கப்பல் விசாவும் செஞ்சு கொண்டிருக்கேன். இவரை பற்றி நாங்கள் வந்து கடை எங்கே இருக்குது கண்டக்ட் நம்பர் எல்லாம் வந்து கடைசியாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ நான் இப்போ வலிக்கிறீங்க? முதலாந்து வலிக்கினேன். இப்போ அப்ளை பண்ணி கனால் வருமோ? 3 மந்த்ஸ். ஸோ வந்து ஒரு 3 மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி ரொமேனியாக்கு போகலாம். ஆனால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படுது. என்ன இதுக்கு வெளிநாடு போயிருக்கிறீங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம். அப்போ அப்ளை பண்ணோன்னே கிடச்சிட்டு அப்போ அப்ளை பண்ணோடனே கிடச்சிட்டுது. இதுக்கு தானே இல்லை வேறு? சரி, வேறு இல்லை. ஸோ அண்ணாட்ட வந்தோடனே சரி வந்துட்டு உங்களுக்கு. அப்போ நிறைய ஏஜென்ஸ் மேலே இருக்கணும் தான். அப்போ இவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வந்து நார்மலாக எடுத்துக்கொள்ள உடம்பு இருக்குது, இந்த பயமுமே இல்லாமல். இப்போ நீங்களும் இப்போ ஃபஸ்ட் டைமா இல்லை இதுவும் ட்ரை பண்ணிக்கிறீங்களா? இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் வேறோட சேர்ந்து போகிறீங்க. அப்போ அப்போ ரெண்டு பேரும் ரொமேனியா போய் 2 வருஷம் அக்ரிமெண்ட்டில் போகிறீங்கன்னு. என்ன மாதிரி சேலரி அங்கே? அப்போ சேலரி வந்து எங்களுக்கு டாலர்ஸ் பேமெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 730 டாலர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்களாம். 600 டாலர்ஸ்கிட்ட வேணும் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்குது. சில நேரம் கூட வாய்ப்பு இருக்குது. 2 வருஷம் அக்ரிமெண்ட்டும் ஃபுட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே தாராங்க. என்ன ஃபுட் மட்டும் நீங்கள் சமைக்க வேண்டியிருக்கு, சாப்பாடு மட்டும் சமைக்க வேண்டியிருக்குமே. என்ன வேறு எதுவும் பிரச்சனை எதுவும் வண்டிங்களா இல்லை போகிறதில்ல? போறதுக்கு ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொமேனியாவுக்கு போகிற வந்து நாடு மாறுவோம் உண்டு. அந்த பிரச்சனைக்காண்டி தான் அந்த அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க போன் சைன் அப்படியாண்டு. அதுண்ணா நீங்கள் அப்படி போனால் யார் பே பண்ணுறது? நீங்கள் முன்னுக்கே பே பண்ண வேண்டியிருக்கும். ஆ ஓகே, எங்கேயே அக்ரிமெண்ட் எழுதி போக வேண்டியிருக்கும். ஸோ அதால் உங்களுக்கும் பிரச்சனை வேறு மேண்ணே? வியோ இப்போ இவ வந்து அப்படி மாறினா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குமேண்ணே? தர மாட்டாங்க, புற தர மாட்டாங்க என்ன. ஸோ வந்து அதுக்கு நீங்கள் முதலே செய்கிற நீங்களும் செக்யூரிட்டி ஃபீஸ் மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணணும். ஓகே, ஓகே. நீங்கள் கட்டுற கேட்ட மாதிரி இருக்கணும். கட்டினா உங்களை புற தந்துடுவாங்களா? புற ரிலீஸ் பண்ணுவாங்க? கொடுக்க மாட்டேன். ஆ, நீங்கள் திருப்பி கொடுப்பீங்கள். ஓகே, நீங்கள் இதோட செக்யூரிட்டி ஃபீஸ் மாதிரி வெயிட் இருக்கும். நீங்கள் வந்து அந்த தொடர்ந்து அங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்கள், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த ஃபீஸை வந்து அவை திருப்பி உங்கள்கிட்ட தருவினா. அந்த செக்யூரிட்டி ஃபீஸ்ன்றது உங்கள்கிட்ட திருப்பி தருவினா? ஏன்னா அது உண்மையில் ஓகே, இல்லாட்டி நாடு தானே இவைக்கு தானே ரொமேனியா இவைக்கு தானே ஃபைன் அடிக்கும். இவை தானே ஏஜென்சி மேலே செஞ்ச வழியா? ஸோ தொடர்ந்து எடுக்கிற ஐடியா தானே அங்கே 2 வருஷம் உடைய வேலை செஞ்சுட்டு வந்தால் ஓகே. 600 டாலர்ஸ்னா வேறு என்ன பரவாயில்ல. போய் நீங்களும் அதே வேலைக்கு என்ன போகிறீங்க? உங்களோட பேர் கேட்க மாதிரி ரெண்டு பேரும் நுரோஜன். உங்கள்ட லக்ஷனா? எங்கே நீங்கள் பருத்துறையா இல்லை சொல்லு? ஆ ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இங்கே மட்டுமா செய்கிறீங்க? ரொமேனியா மட்டும், ரொமேனியா கப்பல் மட்டுமா? ஸ்கேன் சுடம் விசா போகுது. ஓகே, ஆஸ்திரேலியாக்கு விசா போய்கொண்டிருக்காக்கு என்ன ப்ரோசஸ் கூட? ஓகே, லண்டனில் என்ன மாதிரி? என்ன என்ன வே இது என்ன வேலை கெடுக்குறாங்க அங்கே? ஆ,
Apa pineadum normal pineadum ada pada the security fees kerja anda ini membuat. Anda itu pergi jenah poi counter ke bodi ya. அப்ப வந்து இதோட முடிச்சு கொள்வோம் சோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற டீடைல்ஸ் கொஞ்சம் போறேன் சோ நாளை கொஞ்சம் காஜிட்டு போறேன் நிறைய விஷயங்கள் கைக்க கிடக்கு அண்ணாவோட காஜிட்டு போடும் என்ன செய்றார் அப்படினு காஜிட்டு போடும் என்ன சர்வீஸ் போய் கொண்டிருக்குது வேற என்ன வர்க் விசா வரட்டும் இல்ல வந்து ஸ்டூடண்ட் விசா கொண்டிருக்கேன் போய் கொண்டிருக்கேன் இந்த நாட்டுக்கு போய் கொண்டிருக்கேன் பத்தி கொஞ்சம் நாளை கொஞ்சம் தெளிவா கலையப்போம் காஜிட்டு அத ஒரு நல்ல வீடியோல போடுவோம் சோ இங்க ரெண்டு பேர் போப்போம் என்ன ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படியே போய் அப்படியே வேலை செஞ்சுட்டு ரெண்டு வருஷம் அப்புறம் வருவீங்க என்ன வந்து திரும்பி போற ஐடியா இருக்கும் எப்படியும் போகிற ஐடியா இருக்குமே நான் அங்கே வேலைஞ்சாக எப்படியும் வந்தவர் கொஞ்சம் இருந்துட்டு திரும்பி போகிற ஐடியா எல்லாருக்கும் வரும் கட்டாயம் சரி ஓகே ஓகேண்ணா அப்படியே வாழ்த்துக்கள் போட்டு வாங்க சந்தோஷமா ஓரந்தே வலிக்கிறீங்க என்னண்ணா சரி அப்படி நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்கிறோம் அட்ரஸு லிங்கு நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே போடுறேன் ஸோ அதில் வந்து பார்த்துக்கொள்ளுமையாக இருக்கும் ஓகே நன்றிண்ணா